மறுபடி வந்தது ஆகையால அந்த ஊரிலே வளர்ந்த காரணத்தினாலே இயேசுவுக்கு நசரேயன் என்கிற அந்த பெயர் வந்தது ஆனால் நசரேயன் கிடையாது ஆனால் இங்கே சாமுவேல் என்கிற ஒரு மனிதன் பிறக்கிறான் அவன் ஒரு நசரேயன் உண்மையா வேதத்துல நசரேயன் கொண்டவர்கள் யார் அப்படின்னு சொன்னா சாமுவேலும் சிம்சோன் தான் சிம்சோன் வாழ்க்கையை விழுந்தான் சாமுவேலோ விழவில்லை தன்னுடைய விரதத்தில் சாமுவேல் மிக கூடியாக திடனாக அவன் என்ன செய்தான் வளர்ந்து வந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் ஒரு சாமுவேலின் புத்தகம் முதலாவது அதிகாரம் 28வது வசனம் ஆகையால் அவன் கர்த்தருக்கு என்று கேட்கப்பட்டபடியால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றால் அங்கே கர்த்தரை பழித்து கொண்டான் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவன் யாருக்கு ஒப்புக்கப்பட்டிருக்கிறது கடவுளுக்கு என்று அவனை ஒப்பு கொடுத்திருக்கின்றாள் 11வது வசனம் சேனைகளின் கர்த்தாவே தேவனுடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை வரவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடுக்கும் சக நானும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன் அவன் தலை மேல் சவரன் கட்டி படுதல் என்று ஒரு பொருத்தனை பண்ணினான் இதுதான் நசரேயர் அதாவது பிறந்ததுலேருந்து முடி எடுக்க மாட்டாங்க அந்த முடி வளர்ந்துட்டே சில பேருக்கு அந்த முடி என்ன செய்யும் கட்டிய வளர்ந்து இல்லை அந்த சாமி முடி என்ன செய்வாங்க சொல்லுவாங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பட்டையாக வளர்ந்துடும் கட்ட மாதிரி தோங்கி கட்டும் அதை எடுக்கவே மாட்டாங்க அது அசிங்கமாக இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது அவங்க நினைக்கிற அது சாமி முடின்னு நினைச்சிருக்க அவங்க நினைச்சிருக்க இல்லை அதாவது ஆனால் இவங்க முடி அப்படிலாம் இல்லை அழகாக வளரக்கூடிய ஒரு முடி சவரன் கட்டி அவன் தலையப்படாத அளவுக்கு அவங்க கடைசி வரைக்கும் உயிர் போகிற வரைக்கும் என்ன செய்யணும் அதை ஆதரவு கொள்ள வேண்டும் அப்படிப்பட்டவங்க தான் அந்த விரதத்தை என்ன செய்ய முடியும் கடைபிடிக்க முடியும் இன்றைக்கும் பல பேர் இந்த விரதத்தை கடைபிடிக்கிறாங்க இன்றைக்கும் 40 நாள் விரதம் எடுக்கிறாங்க அந்த 40 நாள் விரதம் இருந்தால் சில கட்டுப்பாடுகள்லாம் உண்டு அந்த கட்டுப்பாடுகளை பிரகாரம் அவங்க என்ன செய்வாங்க அந்த 40 நாள் என்ன செய்வாங்க இருப்பாங்க நல்லது ஆனால் வேறு அது அது வந்து நசரே விரதம் கிடையாது நசரே விரதம் சொன்னால் வாழ்நாள் முழுவதும் கட்டுப்பாடுகளோடு கூட இருப்பதுதான் நசரே விரதம் நான் அதை பற்றி உங்களுக்கு என்னாக சொல்லுங்கள் சொல்ல போகிறேன் நான் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் இந்த 7 கடைகளை கொடுத்து நினைச்சு எப்படிமோ தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா சரி இப்போ இந்த இடத்துல சிம்சோன் இந்த நசரே விரதத்தில் அவன் என்ன செய்தான் விழுந்து போனான் சாமுவேலோ அந்த நசரே விரதத்தில் விழாமல் தன் ஜீவியத்தை அவன் காத்து கொண்டான் இந்த நசரே விரதம் எடுத்துக்கொண்டவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னு சொன்னால் குளம்பரை புத்தகம் அடுத்தபடியாக வரக்கூடிய குளம்பல் குளம்பல் 4வது அதிகாரம் 7வது வசனத்தை எப்படி இருப்பாங்களாமா உறைந்த மலையை பார்க்கும் சுத்தமும் பாலை பார்க்கும் வெண்மையும் பவளத்தை பார்க்கும் சிவப்பும் நீளத்தை பார்க்கும் அழகாய் இருப்பார் மேடினா அழகு அழகா இருப்பாங்க எப்படிப்பட்ட அவங்களை இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது உறைந்த உறைந்த நேரடியா மழை பெய்யும் போது அந்த தண்ணி இங்க குடிச்சிருப்பாங்க அந்த தண்ணி ரொம்ப அழகா இருப்பாங்க கண்ணாடி கூட இல்ல 1 மாசம் இருக்காது அவ்வளவு அழகா இருக்கும் இங்க அந்த தண்ணி உறைந்து போனா எப்படி இருக்கும் பனிக்கட்டு பிரதேசங்களை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க டிவியில பார்த்துருக்கீங்க பனிக்கட்டு பிரதேசத்துல
அந்த படிக்கட்டில விழுகளேன்னு அழகா பார்க்க அழகா. அது போல ஒரு நசரே விரதம் கொண்டவன் எப்படிப்பட்டவனா இருப்பானா, உறைந்த மலையை பார்க்கிறோம் அதை காட்டில அவருடைய வாழ்க்கை பரிசுத்தமா இருக்கும். ஒரு கிட்ட அவளை பேசி விடுறது கண்டுபிடிக்க கூடாது, அதுதான் நசரே விரதம் இல்லையா. அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள அவன் ஏற்கணும் இல்லையா. பாலை இயற்கை பார்கள் வெண்மையான பாலை காட்டியும் எப்படிப்பட்டதான் வெண்மையா இருக்கும் அவனுடைய உள்ளம் அவ்வளவு ஒரு பரிசுத்தம் என்று சொல்லி பவளம் விளைவேந்த ஒரு பொருள் பவளத்தை பார்க்கணும் எப்படி இருக்குமா சிவப்பு. அதாவது அதை வந்து மெருகூட்டி சொல்றது அவருடைய பரிசுத்தத்தை கொஞ்சம் மெருகூட்டி மிகைப்படுத்தி அங்கே அந்த புத்தகத்தில் எழுதுறாரு எழுதுறாரு. அப்புறம் பாருங்க இந்திர இனத்தை பார்க்கணும் அது அழகா இருக்கும். இப்போ நசரே விரதம் கொண்டவனுடைய வாழ்க்கை எவ்வளவு வர்ணிக்கப்படுகிறது இல்ல, அதுதான் உண்மையான நசரே விரதம் இல்லையா. லூக்காவுடைய சுவிசேஷத்தில் நம்ம வாசிக்கிறோம், லூக்கா முதலாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசிங்கள். சென்ற
அப்படின்னு சொன்னால் ஒருத்தன் பொருத்தனை பண்ணிட்டா அந்த பொருத்தனையை கண்டிப்பா செய்யணும்.
நிறைவேற்றியாக வேண்டும். எத்தனை வருஷத்துடைய முதல் நாளிலே நீங்க போர்த்தனை பண்ணுகிறீர்கள், அந்த போர்த்தனைய நிறைவேற்றிட்டாரா? போர்த்தனை நிறைவேற்ற நீங்க எடுத்த அந்த அந்த விரதமே அந்த போர்த்தனையை வேஸ்ட் ஆகிடும். அந்த வாழ்க்கையை ஆசீர்வாதத்தை கொண்டு வராது, சாபத்தை கொண்டு வரும். மரணம் கடவுளுக்கு போர்த்தனை செலுத்தல, பாத்திரத்தில் பரபரப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே.
கடவுளுடைய இரக்கம் மீண்டும் கிடைக்கிறது.
நம்முடைய பரிசுத்தம் காக்கப்பட்டிருக்கிறதா?
அவருடைய பரிசுத்தம் காத்தோடு போய் கொண்டிருக்கிறதா? கடவுள் இரக்கமுள்ளவர் தானே, பரவாயில்ல சின்ன பாவம் தானே அப்படின்னு நினைக்கிறியா? சின்ன பாவமும் பெரிய பாவமும் பாவம் பாவங்கள ஆத்மா என்ன செய்யும்? சாவும். எசேக்கியா சொல்றாரு, நினைக்கலாம் சின்ன பாவம் தானே, பாவத்துல சின்ன பாவம் பெரிய பாவம் இருக்கு, ஜாக்கிரம் ஜாக்கிரம் தானே, அது சின்ன ஜாக்கிரம் பெரிய ஜாக்கிரம் இருக்கிறார் சொல்லுங்க. இல்ல அது பாவம் பாவம் தான், அது சின்னதா பெருசோ. அதனால பரிசுத்தம் நமக்கு மிகவும் அவசியம். இல்ல கர்த்த பரிசுத்தத்தை என்ன செய்யறாரா? சிநேகிக்கிறார். பரிசுத்தத்தின் மீது தேவன் பிரியம் கொள்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. மல்கியா தீர்க்கதரிசன புத்தகம் 2வது அதிகாரம், மல்கியா 2வது அதிகாரம் 11வது வசனம், துரோகம் பண்ணினார்கள், இஸ்ரவேலும் இஸ்ரவேலும் அருவருப்பான காரியம் செய்யப்பட்டது, கர்த்த சிநேகிக்கிற பரிசுத்தத்தை அன்புகொண்டிருக்கும் அசுத்தக்குரியனாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது தேவன் எப்படி நம்மளை பிரியமாய் இருக்க முடியும் இல்லையா? மரண பயந்தம் இந்த உயிர் போகிற வரைக்கும் என்ன செய்யணும்? உண்மையாய் நம்ம என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவன் தான் இந்த நசரே விரதத்தை சரியாக என்ன செய்ய முடியும்? கழித்து நீதி உள்ள 3 ஜடைகளை கொடுத்து வருகிற வாரங்களிலே நாம் தியானம் பண்ணுவோம். ஆட்டால இன்றைக்கு 4 ஜடைகளை குறித்து நம்ம பார்த்துருக்கிறோம். முதலாவது ஜடை திராட்சரசத்தை நம்ம வாழ்க்கையிலிருந்து விளக்க வேண்டும். 2வது ஜடை மதுபானத்தை நம்ம வாழ்க்கையிலிருந்து என்ன செய்ய வேண்டும்? ஆமாம், தெரிய வேண்டும். 3வது சவரணத்தை தலையிலே படக்கூடாது, அதாவது தன்னுடைய பிரதேசத்தையே நஷ்டப்படுத்தக்கூடாது. 4வது பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்க்கை தேவன் நமது வசங்களை நமக்கு ஆசிர்வதிப்பதாக. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய், அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய்.